மணிப்பூர் வன்முறையால் வடகிழக்கு மாநிலங்களில் நிலவும் அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடியை சந்தித்து மேகாலய முதலமைச்சர் கன்ராட் சங்மா மற்றும் அமைச்சர்கள் வலியுறுத்தல். தவறான நேரத்தில் தவறான முறையில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக கிரண் ரிஜிஜு பேச்சு. முந்தைய காங்கிரஸ் அரசின் மெத்தன போக்கே கலவரத்திற்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் விவாதத்தில் இன்று ராகுல் காந்தி பேசுவார் என தகவல். விவாதத்திற்கு நாளை பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. பரமத்தி வேலூரில் கைப்பற்றப்பட்ட 22 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 60 நிலங்களுக்கான சொத்து ஆவணங்கள் குறித்து செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை. கணக்கில் வராத 16 லட்சம் ரூபாய் அளவிலான விலைமதிப்பு மிக்க பொருட்கள் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய பெண் அதிகாரி. கரூர் வீட்டில் மே மாதம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் இருந்து தலைமறைவாக இருக்கும் சகோதரர் அசோக்குமார் எங்கே? செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல். அமலாக்கத்துறையினர் வழங்கிய மினிமீல்ஸை வேண்டாம் என்று கூறிவிட்டு தயிர் சாதத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்ட செந்தில் பாலாஜி. விசாரணை அறைக்கு வெளியே தயாராக உள்ள இஎஸ்ஐ மருத்துவர்கள் இருவர் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை இரத்த அழுத்த பரிசோதனை செய்வதாக தகவல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ரயில் பாதை அருகே மரங்கள் செடி கொடிகளுக்கு தீ வைப்பு. பல்லவன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல ரயில்கள் 2 மணி நேரம் தாமதம். திமுக எம்பிக்கள் 34 பேரில் ஒருவராவது என்எல்சி குறித்தும் உழவர்கள் நலன் குறித்தும் நாடாளுமன்றத்தில் வினா எழுப்பியுள்ளார்களா என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கேள்வி. என்எல்சியிடம் இருந்து திமுக அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் 1000 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஒப்பந்த தொழிலாளர் விவகாரத்தில் பிரச்சனையை விரும்புகிறீர்களா அல்லது தீர்வை விரும்புகிறீர்களா என என்எல்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவை குறித்து பேச்சு நடத்தி தீர்வு காண உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்பிரமணியத்தை நியமிக்கலாம் என யோசனை. சென்னை மெரினா அருகே பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது தொடர்பான வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று விசாரணை. அடுக்குமாடி குடியிருப்புக்கான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் உயர்த்தப்படவில்லை. சொந்த வீடு வாங்குவோருக்கு பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தவறான செய்தி பரப்பப்படுவதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை விளக்கம். தமிழகத்தில் 1000 புதிய பேருந்துகள் வாங்கவும் 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்கவும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மஞ்சள் நிறம் தீட்டப்பட்ட 100 பேருந்துகளை வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக மக்களின் பிரச்சினைகளை சரி செய்யாமல் திசை திருப்புவதற்காக அதிமுகவை சீண்ட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து. மாநில உரிமையை அதிமுக எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்காது என்றும் திட்டவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில் கடையநல்லூர் அருகே வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. அரிய வகை மரங்கள் மூலிகைகள் தீப்பற்றி எரிவதால் காட்டுத்தீயை அணைக்க முயற்சிகள் தீவிரம். கபினி KRS அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 10,304 கனஅடி உபரி நீர் திறப்பு. கர்நாடகத்தின் பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த நீர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்டது. சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இரவு நேரங்களில் 2 காவலர்கள் அல்லது 1 ஊர்காவல் படை காவலரை கூடுதலாக நியமிக்க வேண்டும். சென்ட்ரி ஒருவர் மட்டுமே தற்போது உள்ளதால் பெரும்பாலான காவல் நிலையங்களுக்கு பாதுகாப்பு போதுமான அளவில் இல்லை என கூறி காவல் ஆணையர் உத்தரவு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் வீடியோ கால் மோசடி நடைபெறுவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி சைபர் கிரைம் கூடுதல் DGP சஞ்சய்குமார் அறிவுறுத்தல். டீப்ஃபேக் தொழில்நுட்பம் மூலம் உண்மையான வீடியோ புகைப்படங்களைப் போல சித்தரித்து மோசடி நடைபெறுவதாகவும் எச்சரிக்கை. நடிகர் அஜித்தை ஆலோசகராக கொண்ட தக்ஷா விமான தொழில்நுட்ப குழுவுக்கு ராணுவத்தில் இருந்து ஆர்டர். 200 ட்ரோன்களை 165 கோடி ரூபாயில் விற்பனை செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கழிவுநீரை தேக்கி வைத்திருந்த தோல் தொழிற்சாலைகள் மின் இணைப்பை துண்டித்து இழுத்து மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. கன்னியாகுமரி அருகே இருசக்கர வாகனம் மீது உரசியதால் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல்.
தடுக்க வந்த மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநரையும் அடித்து உதைத்த கும்பல். சுதந்திர தினம் நெருங்குவதால் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே பாதுகாப்பு அதிகரிப்பு. நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் பணியில் எல்லை பாதுகாப்பு படையின் வீர மங்கையர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தேர்தலில் போட்டியிட 5 ஆண்டுகள் தடை. 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. வியட்நாம் நாட்டில் பருவம் தவறி பெய்து வரும் மழையால் பல இடங்களில் வெள்ளக்காடு. நிலச்சரிவால் நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தியது இந்தியா. 83 ரன்களை குவித்தார் இந்திய அணி வீரர் சூரியகுமார் யாதவ்.